ஹலோ டீச்சர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர் நியமனத்துக்கு எதிரான வழக்கில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை அரசுக்கு பல்வேறு கேள்விகளை கேட்டுள்ளது. இது பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டுக்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த அப்டேட் வந்து இப்போ தான் கிடச்சிருக்கு. இதை பற்றின முழு தகவலையும் உள்ளே பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். அப்படியே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சதும் லைக் பண்ணுங்கள், ஏன் டவுட்ஸும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆசிரியர்கள் நியமனம் அரசுக்கு நீதிமன்றம் பல்வேறு கேள்வி. தற்காலிக ஆசிரியர் நியமனத்துக்கு எதிரான வழக்கில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை அரசுக்கு பல்வேறு கேள்விகளை கேட்டுள்ளது. வழக்கு விசாரணையின் போது நிதிதான் பிரச்சனை எனில் தொகுப்பூதிய அடிப்படையில் ஆசிரியர்கள் நியமிக்கலாமே, தொகுப்பூதிய அடிப்படையில் நியமித்த பின்னர் நிரந்தர ஆசிரியர்களாக நியமிக்க நடவடிக்கை எடுக்கலாமே, தற்காலிக ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் பின்னர் நிரந்தர பணி கோருவார்களே, ஆசிரியர்கள் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்ற கிளையில் வேறுபட்ட நிலை உள்ளது, வேறுபட்ட நிலை இருப்பதால் இவை எவ்வாறு கையாள்வது என்பது பற்றி முடிவெடுக்க வழக்கு விசாரணையினை நாளைக்கு ஒத்திவைத்தது உயர்நீதிமன்ற கிளை. தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்த அப்டேட் உடனே நேரம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டீச்சர்.